பேராக்கில் ஆடவரின் மரணத்துக்கு ஜீகா வைரஸ் காரணமா சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தும். பட்டமளிப்பின் போது சர்ச்சையை ஏற்படுத்திய மாணவரின் பட்டமும் கல்வி சான்றிதழும் பறிக்கப்படாது. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த யாசித் சுஃபஹாட்டை விடுவிப்பதா அல்லது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் சிறை தண்டனையை தொடர்வதா என்பதை தீவிரவாத ஒழிப்பு வாரியத்தின் கூட்டத்திற்கு பின்னர் முடிவு செய்யப்படும். யாசித் கைது செய்யப்பட்டதில் இருந்து அவனது நடத்தையை அடிப்படையாக கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். தீவிரவாத ஒழிப்பு வாரியத்தின் கூட்டம் கூடிய விரைவில் நடத்தப்படும். குறிப்பாக அடுத்த மாதம் யாசிட்டின் தடுப்பு காவல் முடிவடைவதற்கு முன்னரே அக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் சொன்னார். யாசித் விடுவிக்கப்படலாம் எனவும் அதனால் நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் தலை தூக்கும் சாத்தியம் இருப்பதால் தீவிரவாத துடைத்தொழிப்பு பிரிவு அதிகாரிகள் பதற்றத்தில் இருப்பதாக இணைய அகப்பக்கம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். உயிர் வேதியியல் துறை நிபுணரான 55 வயது யாசித் சுஃபஹாட் அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவன். கடந்த 17 ஆண்டுகளில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது, அழிக்கும் ஆயுதங்களை தயாரித்தது ஆகிய குற்றங்களுக்காக அவனுக்கு மும்முறை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தற்சமயம் 2017 போட்டா தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவன் 2 ஆண்டுகள் சிம்பாங் ரங்காம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். எல்லை கடந்த கடத்தல் நடவடிக்கை தொடர்பில் கையூட்டு பெற்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட இதர பதவிகளை வகித்த அதிகாரிகள் மீது கடந்த 2014 தொடங்கியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிட்டது. எனினும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக சில அதிகாரிகளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட முடியாமல் போனதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படு தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் சம்பள பதவி உயர்வு நிறுத்தப்பட்டதோடு அவர்களுக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் முக்கியமில்லாத பணிகளில் அமர்த்தப்பட்டனர். ஆளுக்கு 1,000 முதல் 20,000 ரிங்கிட் கணக்கில் மொத்தமாக 86,000 ரிங்கிட்டை 29 போலீஸ் அதிகாரிகளுக்கு கையூட்டாக வழங்க முயற்சிக்கப்பட்டதாக தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு உயர் அதிகாரிகள் 2 உட்பட 16 போலீஸ் அதிகாரிகள் கையூட்டு பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாண்டு 2 உயர் அதிகாரிகள் அதே குற்றத்தை புரிந்தது தெரியவந்தது. கையூட்டை பெற மறுத்து அவற்றை வழங்க முயற்சித்தவர்களை பொது அமைப்பு படை உறுப்பினர்கள் கைது செய்த சம்பவங்களையும் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் சுட்டிக்காட்டினார். பர்லீஸ் படாங் பசாரில் அதிகளவில் ஏற்படும் எல்லை கடந்த கடத்தல் நடவடிக்கை சம்பந்தமாக 11 நிமிட காணொலி ஒன்றை நேற்று ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட்டிருந்தது. பர்லீஸ், கடா, பேரா, கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் நீரிணை பகுதிகளிலும் எல்லை கடந்த கடத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அப்துல் ஹமீத் தெரிவித்தார். பேரா மஞ்சோங்கில் 30 வயது ஆடவர் உயிரிழந்ததற்கான காரணத்தை சுகாதார அமைச்சு கண்டறியும். அவர் ஜீகா வைரஸ் தொற்றி மரணமடைந்ததாக கூறப்படுவதால் சுகாதார அமைச்சு அதனை உறுதிப்படுத்துவதற்கான மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ளும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். மலேசிய கடற்படை அமலாக்க நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த அதிகாரி நேற்று அதிகாலை மணி 4:45 வாக்கில் மஞ்சோங் மருத்துவமனையில் மரணமடைந்தார். கடந்த மாதம் 26 வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மறுநாள் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அந்நபருக்கு ஜீகா வைரஸ் தொற்றியிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட வேளை அவருக்கு டெங்கி காய்ச்சல், எலியின் சிறுநீரால் பரவக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஆகியவை கண்டிருப்பதற்கான அறிகுறிகளும் இருப்பது சிகிச்சையில் தெரியவந்ததாக அமைச்சர் கூறினார். அதனால் அவர் உயிரிழந்ததற்கான காரணத்தை உறுதிப்படுத்துவதற்கான மருத்துவ சோதனைகளை மேற்கொண்டு முடிவை வெளியிட 2 வாரங்கள் தேவைப்படுகிறது என்றார் அவர். முன்னதாக சுகாதார அமைச்சர் கிளந்தன் கோத்தபருவில் மலேசிய இஸ்லாமிய மருத்துவ சங்கத்தின் மாநாட்டை தொடக்கி வைத்தார். பிளஸ் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனத்தை வாங்குவதற்கு இதுவரை 4 தரப்பினர் ஆர்வம் தெரிவித்துள்ளதாக பொதுப்பணி அமைச்சு உறுதிப்படுத்தியது. அத்தரப்புகள் அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை முன்வைத்திருப்பதாக அமைச்சர் பருபியான் தெரிவித்தார். விடாட் குடும்ப நிறுவனம், மஜு ஹோல்டிங்ஸ் நிறுவனம்,
ஆர்ஆர்ஜி கேபிட்டல் நிறுவனம், தொழிலதிபர் தன்ஸ்ரீ ஹலீம் சாத் ஆகிய நான்கு தரப்புகள் பிளஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கு முனைப்பு காட்டியுள்ளன. அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. இன்னும் சில வாரங்களில் அப்பரிசீலனை அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு முடிவெடுக்கப்படும் என பரூபியான் தெரிவித்தார். சாலை கட்டண சாவடிகளைக் கொண்ட அனைத்து மலேசிய நெடுஞ்சாலைகளையும் நிர்வகிக்கும் பொதுப்பணி அமைச்சுக்கென்று இவ்விவகாரத்தில் தனிப்பட்ட கால வரையறை இருந்தாலும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவ்விவகாரத்துக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என பரூபியான் கூறினார். திருங்கானு குவாலபராங்கில் உள்ள மலேசிய கட்டுமான பயிற்சிக் கழகத்தில் திறன் போட்டியையும் டிவேட் கல்வி பயண திட்டத்தையும் தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். புதிய மை டிவி இலக்கவியல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையில் ஏதேனும் தடங்கள் அல்லது இடையூறு ஏற்பட்டால் பயனீட்டாளர்கள் அது குறித்து புகார் அளிக்கலாம். அப்பிரச்சினைக்கு அமைச்சு தரப்பில் உடனடியாக தீர்வு காணப்படும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் தொடங்கி நாடு முழுவதும் கட்டம் கட்டமாக நிறுத்தப்பட்டு வரும் அனலாக் ஒளிபரப்பு சேவை முறை இம்மாத இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் மை டிவி இலக்கவியல் ஒளிபரப்பு சேவை தொடர்பில் பல்வேறு புகார்கள் பெறப்பட்டு வருவது உண்மை என்றாலும் அதனை கண்காணித்து தீர்வு காண்பதில் அமைச்சு முனைப்பு காட்டி வருவதாக கோபிந்த் சிங் டியோ கூறினார். அனலாக் ஒளிபரப்பு முறையிலிருந்து இலக்கவியல் சேவைக்கு நாடு தயாராகிவிட்டது. அம்மாற்றத்துக்கு பொதுமக்களும் தங்களை தயார் வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இறுதி நேரத்தில் அவசரமாக இலக்கவியல் ஒளிபரப்பு சேவைக்கு மாறுவதை மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். சைபஜயாவில் ஸ்கூல் IoT ஹேக்கத்தான் போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் கோபிந்த் சிங் டியோ செய்தியாளர்களிடம் பேசினார். கடந்த மே மாதம் தொடங்கி விநியோகிக்கப்பட்ட 20 லட்சம் மை டிவி டிகோடர் கருவிகளில் 16,50,000 டிகோடர் கருவிகள் DTT தொழில்நுட்ப வகையையும் இதர 3 லட்சம் டிகோடர் கருவிகள் DTH வகையையும் சேர்ந்தவை. புத்ரஜயா நீதிமன்ற வளாகத்தில் 2வது நாளாக கிராம தொழில் முனைவர்களின் விற்பனை விழா நடைபெறுகிறது. 2வது நாளான இன்று அந்த விழாவில் 1,47,00,000 ரிங்கிட்டுக்கும் அதிகமாக பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அந்த விற்பனை விழா நடைபெறும். புறநகர் பகுதிகளில் இருந்து செயல்படும் வர்த்தகர்கள், குறிப்பாக இளம் வர்த்தகர்கள், அரசாங்கம் தனியார் நிறுவனங்கள் ஏற்படுத்தும் சலுகைகளை அறிந்து அவற்றை தங்களின் வியாபாரத்தை மேம்படுத்த பயன்படுத்திக் கொள்ளும்படி புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சர் ஆர் சிவராசா கேட்டுக் கொண்டார். சிறிய வியாபாரிகள் தேசா கிராமத்தில் எப்படி அவங்களோட ப்ரோடக்ட்ஸ்லாம் நல்ல மாதிரி பேக் பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் செய்யலாம், ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யலாம், நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி அவங்களுக்கு. இந்த வர்த்தக விழாவில் வாங்கிய பொருட்களுக்கு மின்னியல் முறையில் பணத்தை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த விற்பனை விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலாயா பல்கலைக்கழக பட்டமளிப்பின்போது பதாகையை ஏந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்திய பட்டதாரியின் இளங்கலை பட்டமும் கல்வி சான்றிதழும் மீட்டுக் கொள்ளப்படாதென அப்பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஓங்யான்கு என்ற அந்த பட்டதாரி தமது கல்வி சான்றிதழை எந்நேரத்திலும் பல்கலைக்கழகத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என மலாயா பல்கலைக்கழகத்தின் வாரிய தலைவர் டாக்டர் துங்கு முகமது அஸ்மன் ஷரீஃபடின் துங்கு இப்ராஹிம் கூறினார். இம்மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கல்வி சான்றிதழ் கட்டம் கட்டமாக அனைத்து பட்டதாரிகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக டாக்டர் துங்கு அசமான் ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். பட்டதாரிகள் தங்களின் சான்றிதழ்களை இணையத்தின் வாயிலாக சரிபார்த்துக் கொண்டு அச்சிட்டும் கொள்ளலாம். மலாயா பல்கலைக்கழகத்தில் பயிலும் அனைத்து பட்டதாரிகளுக்கும் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அனுமதி உள்ளது. வெளிப்படையான போக்கை கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக மலாயா பல்கலைக்கழகம் விளங்குகின்றது. ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து பட்டதாரிகள் தங்களின் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என டாக்டர் துங்கு அசமான் கேட்டுக் கொண்டார். அனுமதியை சீர்குலைத்ததாக சம்பந்தப்பட்ட பட்டதாரியின் மீது 10 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. பின்னிரவில் ஏற்பட்ட மண் சரிவையடுத்து வடக்கே நோக்கி செல்லும் சிம்பாங் புலாய் கேம்பன் ஹைலண்ட் சாலையின் ஒரு வழி தடம் மூடப்பட்டிருக்கிறது. 100 மீட்டர் தூரத்திற்கு அந்த சாலை பகுதி மூடப்பட்டிருப்பதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அப்துல் யூனுஸ் ஜம்ஹாரி தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட சாலை பகுதியில் ஏறக்குறைய 20 மீட்டர் ஆழத்திற்கு மண் சரிந்துள்ளது. இந்த மண் சரிவு பின்னிரவு 12:30 வாக்கில் ஏற்பட்டது. கிந்தா பொதுப்பணித்துறையும் வலாத்தி வம்சா குத்தகை நிறுவனமும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கும் பகுதியில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்தும்போது கவனமாக பயணிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருக்க சாலையை நிர்மாணிப்பதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பேராக்கில் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் குறிப்பிட்ட இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஹிலேர் பேரா, லாரோட் மத்தாங் சிலாமா, பத்தாங் படாங் ஆகிய பகுதிகளில் செயல்படும் வெள்ள நிவாரண மையங்களில் 81 குடும்பங்களைச் சேர்ந்த 278 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 194 பதிவாகியது. மதியம் அவ்வெண்ணிக்கை 278 உயர்ந்ததாக பேரா மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார். ஹிலேர் பேரா மாவட்டத்தில்தான் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 48 குடும்பங்களைச் சேர்ந்த 180 பேர் தெலோ இந்தானில் உள்ள சங்கா ஜோங் தேசிய பள்ளியில் செயல்படும் வெள்ள நிவாரண மையத்தில் தங்கியுள்ளனர். தீபாவளி என்றால் விளக்கு வரிசை என்று பொருள். தீபாவளியன்று அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றுவது இந்துக்களின் மரபு. விளக்கொளியால் மனதில் குடிகொண்டுள்ள தீய எண்ணம் என்ற இருளை போக்குவதே அதன் தத்துவம். தீய எண்ணங்களை அழித்து நல்லெண்ணங்களை மனதில் நிரப்ப வேண்டும் எனும் தத்துவம் அதில் மறைந்திருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு ஸ்லாங்கூர் கோலஸ்லாங்கூரில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்த தகவலுடன் இன்றைய நமது தீபாவளி சிறப்பு கண்ணோட்டம். கோலாலம்பூரிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் அமைந்திருக்கிறது கோலஸ்லாங்கூர். இங்குள்ள 4 குடும்பங்கள் மண்பானை அகல் விளக்குகள் தயாரிக்கும் தொழிலில் இன்னமும் ஈடுபட்டு வருகின்றன. தீபாவளிக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கும் வேளையில் குறைந்த விலையிலும் எளிதாக கிடைக்கும் அகல் விளக்குகள் இந்தியர்களின் தேர்வாக இம்முறையும் இடம்பெற்றிருக்கிறது. தீபாவளி அன்று வீட்டில் ஒளியேற்ற கட்டாயம் பயன்படுத்தப்படும் அகல் விளக்குகளை வாடிக்கையாளர்களின் தேர்வுக்கு ஏற்ப பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் தயாரித்து வருகின்றார் குயவர் ராமதாஸ். களிமண்ணிலிருந்து தயாரிக்கப்படும் அகல் விளக்குக்கான தேவை இவ்வாண்டும் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றார் குயவர் ராமதாஸ். இந்த ஆண்டு அகல் விளக்கு தேவை 3 மாசத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணிட்டோம். இப்போதைக்குன்னு சொல்றதுக்கு இல்ல, எப்பொழுதுமே அகல் விளக்கு தேவையாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு மற்ற பாத்திரம் மாதிரி இருந்து செஞ்சு காஞ்சி ஸ்டாக் வைக்கணும், உடனே செஞ்சு உடனே கொடுத்துட முடியாது. இந்த சீசன் வந்துட்டு 3 மாசம் சீசனு நல்ல வியாபாரம் வருங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் அகல் கூட விற்க முடியும். எங்களோட மார்க்கெட் வந்துட்டு ஸ்லாங்கூர், மலக்கா, நெகிரி சிம்லா, ஜொஹூ இந்த 4 மாநிலத்தில் பெரிய பெரிய கடைகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். தீபாவளி பண்டிகைக்காக ஒரு நாளைக்கு 1000 முதல் 1500 அகல் விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணி பழைய புதிய முறைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படுகிறது. இரண்டுக்குமே வித்தியாசம் இருப்பதையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டினார். முந்தைய காலத்தில் வந்துட்டு மாட்டு வீடு சக்கரம் மாதிரி இருக்கும், அதில் தான் கம்பு வச்சு சுற்றி செய்யணும். அதில் தான் எங்களெல்லாம் படிக்க வச்சுருங்க. எங்கள் தகுப்பாரு நல்லா படிக்க வச்சுனாலும் எங்கள் நாங்கள் கொஞ்சம் நான் என்னோட அண்ணன் எல்லாம் சேர்ந்து மின்சாரத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மின்சார சக்கரம் நாங்கள் கண்டுபிடிச்சது. அதில் கொஞ்சம் கூடுதலாக செய்யலாம். ஆனால் நவீன இயந்திரங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் கையில் செய்கிறது கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியுது. பல வடிவங்களில் செய்யலாம், இயந்திரம்னா ஒரே மாதிரி தான். களிமண்ணை சக்கரங்களில் வார்த்து விதவிதமான அகல் விளக்குகள் செய்யப்படுகிறது. காய்ந்த பிறகு சூளையில் வைத்து சுடப்படும். அதன் பின்னரே அவற்றின் மீது அழகான சாயம் பூசப்படும் என கூறுகிறார் ராமதாஸ். இந்த மண் வந்துட்டு இந்த கோடசங்க வட்டாரத்தில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் கடல் 6 to 7 kilometers தூரத்தில் இந்த மண் இருக்குது. களிமண் மேலே கார்டன் சாயில் 1 feet இருக்கும், அது கருப்பு மண். அதுக்கு கீழே வெள்ளை மண் இருக்கும், அதுக்கு கீழே உள்ள மண் பாய்க்க முடியாது. எங்களுக்கு தெரியும், கையில் உருட்டி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் அந்த மண்ணை சரின்னா ஒரு மாதிரி இனிப்பு புளிப்பு தோர்ப்பு இருக்கும். அதில் தான் அந்த மண் பதம் செய்ய முடியும். அதில் வந்து 10 கிலோ மண்ணுக்கு 3 கிலோ மணல் செழித்த மணல் கலப்போம்.
அப்புறம் கை பதத்துக்கு செய்கிற பதத்துக்கு மண் நல்லா பதமாக இருக்கிற மாதிரி அப்புறம் செஞ்சு முடிஞ்சோடனே பெரிய பாத்திரங்களாக இருந்தாக்க ஒரு வாரம் காயும், சின்ன பாத்திரங்களா அகில் நெய் விளக்கு இதெல்லாம் வந்துட்டு ரெண்டே நாளில் காய்ஞ்சிடும். ஒரு 20,000 சேர்ந்தோடனே ஒரு அடுப்பு இருக்கு, அது வேக வைக்கிறதுக்கு அது ஒரு நாள் பூரா அடுக்கி மறுநாள் 8 hours நிர்பிப்போம். நல்லா வந்த பிறகு ரெடி வியாபாரத்துக்கு தயாராகிடும். தீப ஒளி திருநாள் அன்று ஒளி வீசி சிரித்துக் கொண்டிருக்கும் அகல் விளக்குகள் அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை நிறைக்கட்டும். வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக வேண்டும் என்பதற்காகவே தீப திருநாளில் அகல் விளக்கு ஏற்றப்படுகிறது. ஆன்மீகத்துடன் அறிவியல் கலந்த தத்துவங்களை உணர்ந்து தீபாவளியை கொண்டாடுவோம். கோலாஸ்லாங்கூர் ராமதாஸ் மண்பாண்டம் அகல் விளக்கு தயாரிக்கும் ஆலையிலிருந்து ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் இந்திரா ராஜகோபால். ஈரத்து 19 மலேசிய கிண்ண கார்பந்தாட்டம் இன்றிரவு நடைபெறவிருக்கும் அதன் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் 4 அணிகள் களம் காணவுள்ளன. ஜோஹர் லாக்கினில் நடக்கவிருக்கும் ஆட்டத்தில் GDT அணி ஸ்லாங்கூர் அணியை சந்திக்கும் வேளை, கெடா அலோஸ்தாரில் நடக்கவிருக்கும் ஆட்டத்தில் உபசரணை அணி பஹாங் அணியை சந்திக்கிறது. நடப்பு வெற்றியாளரான பேரா அணி அரையிறுதிக்கு தகுதி பெற தவறியதை அடுத்து அக்கிண்ணத்தை ஏற்கனவே வென்ற 4 அணிகளுக்கு இடையில்தான் தற்போது கடும் போட்டி நிலவுகின்றது. கடந்த 2014 ஆண்டு பஹாங் அணியும், 2015 ஆண்டு ஸ்லாங்கூர் அணியும், 2016 ஆண்டு கெடா அணியும், 2017 ஆண்டு GDT அணியும் மலேசிய கிண்ணத்தை கைப்பற்றின. காலிறுதி ஆட்டங்களின்போது கெடா அணியும் பஹாங் அணியும் அதிக எண்ணிக்கையில் கோல்களை பெற்றதின் அடிப்படையில் இம்முறை அவ்விரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும். எனினும் மலேசிய கிண்ணத்தை 2வது முறையாக வாகை சூடும் எண்ணத்துடன் GDT அணியும் 34வது முறையாக கைப்பற்றும் வேட்கையுடன் ஸ்லாங்கூர் அணியும் களத்தில் இறங்கியிருக்கின்றன. இம்மாதம் 26ஆம் தேதி மலேசிய கிண்ண கார்பந்தாட்டத்திற்கான 2வது அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறும். மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கேல்பிங் நடைப்பயணத்தில் பேரரசியார் துங்கு ஹஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்காண்டரையா கலந்து சிறப்பித்தார். கோலாலம்பூர் மருத்துவமனையின் திடலில் நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய அந்த நடைப்பயணத்தில் ஏறக்குறைய 1,000 பேர் கலந்து கொண்டனர். காலை மணி 7:30 அளவில் வருகையளித்த பேரரசியாரை சுகாதார தலைமை இயக்குநர் தத்தோ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லாவும் கேஎல் பிங்க் திட்ட தலைவர் டாக்டர் ரோஸ் ரோசானா புஸ்தாமாவும் வரவேற்றனர். பேரரசியார் நடைப்பயணத்தை தொடக்கி வைத்து பொதுமக்களோடு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரையில் நடந்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற கண்காட்சியையும் சுகாதார பரிசோதனையும் அவர் பார்வையிட்டார். இந்த கேஎல் பிங்க் திட்டத்தின் ஒரு பகுதியாக வசதி இல்லாத புற்றுநோயாளிகள் தொடர்ந்து கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக நிதி திரட்டப்படும். இத்துடன் இன்றைய செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங் மலேசியாக்கு.